வணக்கம் தம்பி. வாங்க சார், உட்காரு. எத்தனை வாட்டி நான் உன வீட்டுக்கு கூப்பிட்டேன், நீ வரல. அதான் அப்பாவே உன பார்க்க வந்துட்டார். சௌமா இருக்கீங்களா? ஆ, நல்லா இருக்கு. என்ன மோமெல்லாம் பேந்து போயிருக்கு? அப்பா சார் கபடி பிளேயர், அதான் அடிக்கடி எங்கேயாவது போய் மூஞ்சி அடிச்சுக்குவார். அப்படியா? இப்படிதான் உங்களை பத்தி வீட்டில் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பா. அதான் உங்களை ஒரு நேரில் பார்த்து போயிடலாம்னு வந்தோம். அப்புறம் இங்கிலீஷ்லாம் பாஸ் பண்ணிட்டீங்க போல? ஆ ஆமாம் சார், எல்லாம் ஜோதா சொல்லி கொடுத்தா. சரிதான், படிக்கிற இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக இருக்கிறது நல்லது தானே. அவளுக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கா, உங்களுக்கு தெரிஞ்சதை அவளுக்கு சொல்லி கொடுங்க. என்ன ஜோ? அப்புறம் நம்ம சங்கரலிங்கம் உங்கள்கிட்ட ஏதோ அடிக்கடி வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கானு வீட்டில் அப்பப்போ சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. அவனுக்கு சித்தப்பா மாவ, அதனால் தங்கச்சி பாசத்தில் எதாவது செஞ்சுருப்பான். எதையும் மனசில் வச்சுக்காதீங்க, சரியா? டேய் கை உள்ள, கை உள்ள தம்பிக்கு. எதையும் மனசில் வச்சுக்காதீங்க, சரி? நீ காரில் இதை வரேன். அப்பா நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருங்க, நான் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன். அப்பா உங்களுக்கு டீ காஃபியா? ஏதாவது வாங்கிட்டு வாமா. உனக்கு எனக்கு தெரியும். தம்பி உன்கிட்ட ஒன்று கேட்பேன், மறைக்காமல் சொல்லணும். சொல்லுங்க சார். நாங்கள் இவ்வளவு பண்ணியிருக்கோம்ல, நீ ஏன் என் பொண்ணுகிட்ட சொல்லவே இல்லை? உங்களுக்கு ஒன்று தெரியுமா சார், உங்கள் பொண்ணுக்கு என்னோட உங்களை தான் சார் ரொம்ப பிடிக்கும். எனக்கு கிடைச்ச மாதிரி அப்பா வேறு யாருக்கும் கிடச்சிருக்க மாட்டாங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கிட்டே இருப்பா. அந்த சொல்ல தேங்க்ஸ்ப்பா. எனக்கும் தெரியும் தம்பி, என் பொண்ணுக்கு என்ன எவ்வளோ பிடிக்குமோ அதே அளவுக்கு உன்னையும் பிடிக்கும். அது மட்டும் இல்லை, அவள் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்கிறதும் தெரியும். தம்பி என் பொண்ணு உன் மேலே இவ்வளோ பைத்தியமாக இருக்கல்ல, அதே மாதிரி அவன் மேலே உனக்கு எந்த நினப்பும் வரவே இல்லையா? தெரில சார், அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள தான் நான் அடிக்கிற மாதிரி அடித்து ரத்தம் சதன் குத்தி கிழிச்சிட்டிங்களே. ஆனால் உங்கள் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சோ சார், அவன் நினச்சதை நினச்ச இடத்துல பேச முடியுதில்ல. ஆனால் என்ன பாருங்கள், நான் என்ன நினச்சேன்னு சொல்கிறதுக்கே செத்து தொங்க வேண்டியதாக இருக்கு. சாரிப்பா, நீ ரொம்ப நல்ல பையன், நீ ஆசைப்பட்டது மாதிரியே வாழ்க்கையில் பெரிய ஆளாக வருவ. நல்லா படி. ஆ, இப்போதைக்கு என்னால் தான் சொல்ல முடியும், வேறு என்ன சொல்கிறது? பார்க்கலாம், நாளைக்கு எது வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம் இல்லையா, யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும் சார், நீங்கள் நீங்களாக இருக்கிற வரைக்கும், நான் நாயாக தான் இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குற வரைக்கும் இங்கே எதுவுமே மாறாது, இப்படியே தான் இருக்கும். வா ரயில் விட போலாமா, உனக்கு இன்னும் கோவமா, மன்னிச்சிடு போலாமா. ஏன் எட்டி நின்னு பார்க்குற நீ, கை பிடிச்சு போவமே அது போல போலாம்பா. நீ பிடிக்கோ எனக்கு, உனக்கு நான் காயா பழமா, நீ வரியான சமா சொல்லு நான் வருவேனே. வா ரயில் விட போலாமா, உனக்கு இன்னும் கோபமா, மன்னிச்சிடு போலாம்பா. Thank you.
எதுக்குன்னு தெரியுமா? நீயும் தான் தனியா இருக்க வந்து உன்னை பார்க்கவா. வசதி குறைச்சல் என்னவா எனக்கு அது புரியல. அழுக்கா கருப்பா என்னவோ எனக்கு அது தெரியல. நீயும் வேற நானும் வேற. அம்மா அப்பா சொல்லிட்டாங்க நம்பாம நான் ஓடி வந்த. எங்க உன்ன காணும் இங்க வா ரயில் விட போலாம். போலா